When I went to university, I was given a room of my own. So university la ponanga enakku thani room kuduttaanga. The common link of friendship was snapped. எனக்கும் பாட்டிக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது கட்டாயிடுச்சு. ஏன்னா அவன் யூனிவர்சிட்டி படிக்க போயிட்டான், இல்லை வீட்டிலேருந்து தான் நினைக்கிறான். ஆமாம், மை கிராண்ட் மதர் அக்செப்டட் ஹர் செக்லூஷன் அண்ட் வித் ரெசிக்னேஷன். அதை அந்த பிரிவை வந்து பாட்டி ஒத்துக்கிட்டாங்க. ஷீ லேர்லி லெஃப்டர் ஸ்பின்னிங் வீல் டு டாக் டு எனி ஒன். அவங்க வந்து காந்தி தாத்தாமே ஒரு ஆட்டையில் ஏதாவது சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, யார்கிட்டையும் பேசுறதே இல்லை. பட் தனிமையாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருந்தாங்க. இப்போ வந்து எனக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க காலேஜ் போனோன்னு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு. ஷி ரேர்லி லெஃப்டர் ஸ்பின்னிங் வீல் டு டாக் டு எனிவன். அப்படின்னா அந்த இது நூல் நோக்கிற ராட்டை விட்டு அவங்க எந்திரிச்சதே இல்லை, யாரோடையும் பேச மாட்டாங்க. ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் ஷி சாட் பை ஹர் ஸ்பின்னிங் வீல் அண்ட் ரிசைட்டிங் ப்ரேயர்ஸ். அவங்க ராட்டனை பக்கத்தில் உட்காந்துட்டு சன்ரைஸ் டு சன்செட், சூரிய உதயிலிருந்து சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் ராட்டையை சுற்றிட்டே இதை ப்ரேயர் ஒரு மனப்பாடமாக அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒன்லி இந்த ஆஃப்டர்நூன் ஷீ ரிலாக்ஸ் ஃபார் அ வாயில் டு ஃபீட் தி ஸ்பேரோஸ். குருவிக்கு மத்தியானத்தில் மட்டும் தானியம் போகிறதுக்கு மட்டும்தான் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க பாட்டி. வயல் ஷி சாட் இன் தி வெரண்டா பிரேக்கிங் த பிரெட் இன் டு லிட்டில் பிட்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்டில் ஸ்பேரோஸ் கலெக்டட் ரவுண்ட் ஹர் கிரியேட்டிங் எ வெரிட்டபிள் பெட்லாம் ஆஃப் சிர்பிங்ஸ். அப்படிங்கிறது தான் வந்து பெட்லாம்னா பைத்தியக்காரத்தனம்னு அர்த்தம், பைத்தியம் தான். அந்த குருவி நூற்றுக்கணக்கான குருவியை அவர் பாட்டியை வந்து துண்டு துண்டாக பிஸ்கட்டை அந்த பிரெட்டை தூள் தூளாக பண்ணும்போது நூற்றுக்கணக்கான குருவி கீச்சு மூச்சு கீச்சு மூச்சு கத்துட்டு ஒரே இது பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது தான் அப்படி வர்ணிக்கிறார். வெல் ஷி ஷேட் இன் தி வெராண்டா breaking the bread into little bits, hundreds of little birds collected round her creating a veritable bedland of chirpings. ஊத்துக்கணக்கான குருவி பாட்டி வராண்டாவில் உட்காந்துட்டு அந்த பிரெட்டை தூள் தூளாக அப்படியே உதுத்து போட்டுருக்கும் போது நூற்றுக்கணக்கான குருவி வந்து கச்சமிச்சு கத்திட்டு அதை சாப்பிட்டு போவோம். சம் கேம் அண்ட் பர்ச் ஆன் அவர் லெக்ஸ், அதர்ஸ் ஆன் அவர் ஷோல்டர்ஸ். பாட்டியோட தோல் பட்டையில் சிலது வந்து உட்காரும், சிலது வந்து காலில் வந்து உட்காரும். அவங்க இப்படி கால் நீட்டிட்டு போடுவாங்க போல. சம் ஈவன் சேட் ஆன் அவர் ஹெட், சிலது தலை மேலே கூட உட்காருங்கிறாங்க. சி ஸ்மைல்டு பட் நெவர் ஷூட் தம் அவே. ஷூட் தம்னா துரத்துறது. அவங்க வந்து சி ஸ்மைல்டு, அவங்க அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாங்க, தலை மேலே உட்காரங்க உட்காரும் எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் அவங்க துரத்துனது இல்லை பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் யூஸ் டு பி ஹாப்பியஸ்ட் ஆஃப் அன் அவர் ஆஃப் தி டே ஃபார் ஹர். பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமான அரை மணி நேரம் ஒரு நாள்னா இந்த குருவிக்கு அந்த பிரெட்டெல்லாம் உதுத்து போடுற அந்த அரை மணி நேரம் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்த பேரால் என்ன, வென் ஐ டிசைடட் டு கோ அப்ராட் ஃபார் ஃபர்தர் ஸ்டடீஸ் ஐ வாஸ் ஷுவர் மை கிராண்ட் மதர் உட் பி அப்செட். வெளிநாட்டுக்கு போகும்போது நிச்சயமாக பாட்டி வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு நான் நினச்சாங்கிறார். I would be away for 5 years and at her age one could never tell. அப்படின்னா ரொம்ப நாசுக்காக பாட்டி செத்து கூட போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் வந்து 5 வருஷத்துக்கு போவேன், அதுக்கப்புறம் யாருக்கு என்ன ஆகும்ன்ட்டு தெரியாது. ஏன்னா பாட்டி ஏற்கனவே கெள்ளடி தட்டி 20 வருஷமாக பார்த்தா மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி இறந்து போக வாய்ப்பு இருக்குங்கிறது அப்படியே ரொம்ப டீஜென்டான இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஐ வுட் be away for 5 years and as at her age one could never tell. அப்படினா and at her age one could never tell னா நான் போயிட்டு வந்த சமயத்தில் பாட்டி சேர்ந்து கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நாசுக்கா சொல்கிறாரு. பட் மை கிராண்ட் மதர் குட், ஷீ வாஸ் நாட் ஈவன் சென்டிமெண்டல். ஷி கேம் டு லீவ் மீ அட் தி ரயில்வே ஸ்டேஷன் but did not talk or show emotion, any emotion. So velinaattukku padikka pogumbodhu party vandu railway station varaikku vandu vali anichittu ponaanga appdi solranga. Okay va. Her lips moved in prayer, her mind was lost in prayer.
ஸோ அவங்க வரும்போது எப்பயும் போல் ஜபம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஹர் ஃபிங்கர்ஸ் வேர் பிஸி டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் அ ரோசரி. ஸோ இந்த இடத்துல டெல்லிங் அப்படின்னா அதை நிமிட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி எண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த டெல்லுங்கிற வார்த்தைக்கு இது இன்னொரு அர்த்தம், நோத்திக்கிட்டே இருந்துச்சுங்கிறது, எண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம்ல. ஆமாம். சைலண்ட்லி ஷி கிஸ்ட் மை ஃபோர்ஹெட் அண்ட் வென் ஐ லெஃப்ட் ஐ செரிஷ் த மாய்ஸ்ட் இம்ப்ரிண்ட் ஆஸ் பர்ஹாப்ஸ் தி லாஸ்ட் சைன் ஆஃப் ஃபிசிக்கல் கான்டாக்ட் பிட்வீன் அஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, சைலண்ட்லி ஷி கிஸ்ட் மை ஃபோர்ஹெட் அப்படின்னா நெத்தியை அமைதியாக பாட்டி முத்தமிட்டாங்க. அண்ட் மை லெஃப்ட் ஐ செரிஷ் த மாய்ஸ்ட் இம்ப்ரிண்ட் ஆஸ் பர்ஹாப்ஸ் தி லாஸ்ட் சைன் ஆஃப் ஃபிசிக்கல் கான்டாக்ட் பிட்வீன் அஸ். அவங்க முத்தம் கொடுத்தது கொஞ்சம் எச்சி இருந்துச்சு, இதுதான் அவங்களுடைய ஸ்பரிசம் கடைசியாக இருக்குமோ அப்படின்னு நான் ஐயப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பேராகிராஃபில். பட் தட் வாஸ் நாட் ஸோ. ஆனால் அப்படி இல்லை, திரும்பி வந்தாலும் பாட்டி அதே மாதிரி திடகாத்திரமாக இருந்தாங்கன்னு சொன்னேன். ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஐ கேம் பேக் ஹோம் அண்ட் வாஸ் மெட் பை ஹர் அட் தி ஸ்டேஷன். 5 வருஷம் கழித்து வந்தேன், பாட்டி ஸ்டேஷன் வரைக்கும் வந்து வா பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஷி டிட் நாட் லுக் எ டே ஓல்டர். ஒரு வயசு ஒரு நாள் கூட அவங்க வயசானாமே தெரியல. ஒரு வருஷம் வயசாகிச்சாமே தெரியும், 10 வருஷம் வயசு கூடாமே தெரியல. எனக்கு ஏற்கனவே கல்ட்டாகிட்டேன், அது வேறு விஷயம். அவங்க சொல்கிறாங்க அப்படியே பார்த்தா மாதிரியே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5 வருஷம் கழித்து வந்தபோது கூட அப்படியே அச்சு அசலாக அதே மாதிரி இருந்தாங்க வேறு மாதிரி சொல்கிறாரு. எப்படி சொல்லலாம், ஷி டிட் நாட் லுக் எ டே ஓல்டர். ஒரு வயசு கூடினா மாதிரி கூட தெரியல அப்படிங்கிறது எப்படி, அச்சு அசலாக 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தனோ பாட்டி அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருந்தாங்கிற அப்படி சொல்கிறாரு. ஷி ஸ்டில் ஹேட் நோ டைம் ஃபார் வேர்ட்ஸ் அண்ட் ஷி கிளாஸ்ப் மீ இன் ஹர் ஹேண்ட்ஸ் ஆர்ம்ஸ் சாரி ஐ குட் ஹியர் ஹர் ரிசைட்டிங் த ப்ளே ஹர் ப்ரேயர். மறுபடியும் பாட்டி எதுவுமே பேசவே இல்லை, எங்கள் கையில் கட்டி தழுவிட்டாங்க. மறுபடியும் வாய் முணுமுணு வச்சுட்டே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. Even on the first day of my arrival, her happiest moments were with her sparrows, whom she fed longer and with fearless rebukes. So, rebuke na thittrathu. Indha edathila kuriviye summa sanda pottukadinga, saapidunga amaiya saapidunga adina kuriviye thittrathu. Rebuke na thittrathu adha vandu fearless nu enna nu enakku theriyala. Actually என்ன சொல்கிறாங்க, ஈவன் அந்த ஃபஸ்ட் டே ஆஃப் மை அரைவல், நான் வரும்போது கூட என்கிட்ட பேசல, குருவி விட்டு தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத ஜாடியாக சொல்கிறாரு. ஹர் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் வேர் வித் ஹர் ஸ்பேரோஸ். என்னப்பா வெளிநாட்டில் எப்படி இருந்துச்சு, படிப்புலாம் பண்ணியா, என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் பார்த்தியா இல்லையா அப்படின்லாம் என்கிட்ட எதுவுமே பேசலை, பேசவே இல்லை, குருவி விட்டு தான் பேசினாங்க. அதனால் ஏ அடிச்சு அடிச்சுக்காதுங்க என்னுடைய ஒன்று முடிஞ்ச சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் போடுறல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹூம் ஷி ஃபெட் லாங்கர். அன்னைக்கு குருவிக்கு சேர்த்து அரை மணி நேரம் சாப்பாட்டு போகிறது 1 நேரம் போட்டாங்க போல தெரியுது.